நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. சபரிமலையில வருஷத்துக்கு 3 மாசம் தான் தொடர்ந்து நட திறந்திருக்கும். மத்த நேரங்கள்ல மாதத்துல ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல மட்டும்தான் கோயில திறப்பாங்க. அந்த மாதிரி சமயங்கள்ல முறைப்படி பூஜைகள் செய்து நடை சாத்தும் போது ஐயப்பன் திருமேனி முழுவதும் திருநீரால சாத்திருப்பாங்க. மீண்டும் நடை திறக்கும் வரை ஐயப்பன் திருநீர் காப்புல தான் இருப்பார். இது காலங்காலமா நடந்துட்டு வர நடைமுறை. இப்போ நம்ம ஐயப்பனுக்கு சாற்றப்படுவது சிவம் திருநீர். சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கபடி முறைப்படி தயாரிக்கப்பட்டது நம் சிவம் திருநீர். சிவம் திருநீர் அணிந்து சகல சௌபாக்கியங்களையும் பெறுங்க. வேறு எந்த சமூகத்திலும் கடைபிடிக்கப்படாத இந்த பிள்ளையார் நோன்பு நம் நகரத்தார் சமூகத்தில் மட்டும் கடைபிடிக்கப்படுகின்றது. இதை போல் நம் பிள்ளைகள் அனைவரும் இதை பின்பற்றி வாழ்வோமாக. 2006 இந்த மண்டபத்தில் பண்றோம். அதுக்கு முன்னாடி 7-8 வருஷம் எல்லா வீடுகளையும் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுடைய டிபார்ட்மெண்ட் என்ன, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள். டிபார்ட்மெண்ட் வந்து கருப்பட்டி பணியாரம், வெள்ளப்பணியாரம், வடை, அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் பண்ணணும் நாங்கள். ஸோ எவ்வளவு அரிசி, கிட்டத்தட்ட 20 கிலோ அரிசி போடுவோம், 11 கிலோ கருப்பட்டி, அந்த மாதிரி போட்டு எல்லாம் முதல் நாளே எல்லாம் ப்ரிப்பரேஷன் அரைச்சி கரைச்சி பண்ணி மெசேஜ் கொடுத்துருவோம் வாட்ஸ்அப்பில். லேடிஸ் எல்லாருமே ஒற்றுமையாக எல்லாருமே வந்துடுவாங்க. இப்பொழுது நமது ஊரில் நடைபெறுமானால் காரைக்குடியாக இருந்தால் காரைக்குடி மக்கள் மட்டுமே வருவார்கள், கண்டனூராக இருந்தால் கண்டனூர் வருவார்கள். ஆனால் இந்த சென்னையில் நடப்பதால் எல்லா ஊர் நகரத்தார்களும் இங்கே இருக்கிறார்கள். நாங்கள் அனைவரும் ஒரே பங்காளி வீடுகள், ஐயாக்கள் வீடு போல் எல்லோரும் கூடி இந்த இதை திருவிழா போல் நடத்துகிறோம். இந்த பிள்ளையார் நோம்பு ஃபங்க்ஷன் என்னதான் அவங்கவுங்க வீட்டில் தனியாக பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு கேதரிங்கில் எல்லாருமா பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ தான் வந்து எல்லாரும் அறிமுகம் ஆகும். அதை நம்ம பிள்ளைங்க இந்த காலத்தில் யாருக்குமே நம்மளோட செட்டு வீட்டு பழக்க வழக்கங்கள் தெரிய மாட்டேங்குது. ஆனை முக விநாயகனே, ஆறுமுகன் சகோதரனே, ஆனை முக விநாயகனே, ஆறுமுகன் சகோதரனே, பிள்ளையார் பட்டி கணபதியே, பிழைகள் பொறுக்கும் குணநிதியே, அடியவர் அழைத்தால் வந்திடுவாய், அமைதியை அவர்க்கு தந்திடுவாய். ஆனைமுக விநாயகனே, ஆறுமுகம் சகோதரனே. காலத்தை மாற்றிடும் கற்பகமே, கவலைகள் தீர்த்திடும் கஜமுகனே, காலத்தை மாற்றிடும் கற்பகமே, அற்புத கீர்த்தி வேண்டில், ஆனந்த வாழ்க்கை வேண்டில், நற்பொருள் குவிதல் வேண்டில், நலமெல்லாம் பெருக வேண்டில், ஸ்ரீ பிள்ளையார் பட்டி வாழ் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரி பொய்யில்லை கண்ட உண்மை, இது பொய்யில்லை கண்ட உண்மை, வேள முகத்து விநாயகனே சரணம், வெற்றி முகத்து விநாயகனே சரணம், சக்தி முகத்து விநாயகனே சரணம், கன்னி மூல மகா கணபதி பகவானே சரணம் சரணம். வாவா கஜமுகனி வா, வரமருள வாவா கஜமுகனி வா. நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம்.
பிள்ளையார் நோன்பு என்பது நமது நகரத்தார்களுக்கு என்று இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விசேஷமாகும். ஏற்கனவே நாம் 96 ஊர்களில் இருந்தோம், இப்பொழுது 76 ஊர்களில் இருக்கிறோம். அப்படி ஊர்களில் இருந்தாலும் நம்முடைய தொழில் காரணமாக பல்வேறு இடங்களில் உலகம் முழுதும் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் நகரத்தார்கள் இருக்கிறார்கள் என்கிற ஒரு கணக்கு இருக்கிறது. இப்பொழுது நாம் சென்னையில் போரூரில் போரூர் நகரத்தார் தர்ம பரிபாலன சபையில் இருக்கிறோம். இங்கு இந்த பிள்ளையார் நோன்பை மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக நடந்து வரக்கூடிய இந்த நிகழ்வு, இந்த பிள்ளையார் நோன்பு என்பது இன்று பிள்ளையார் நோன்பு என்று எடுத்துக்கொண்டாலும் கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு முன்னதாகவே இங்கு இருக்கிற அத்தனை ஆட்சிமார்களும் சேர்ந்து அதற்குண்டான தயாரிப்புகளில் இறங்கிவிடுகிறார்கள். இப்பொழுது நம்முடன் ஈஸ்வரி ஆட்சி இருக்கிறார்கள். இந்த விழாவானது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, இதற்கான தயாரிப்பு முன்னேற்பாடுகள் என்ன என்ன என்பதை பற்றி நம்முடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள். ஆட்சி வணக்கம். வணக்கம். நாட்டுக்கோட்டை நகரத்தார் மக்களுக்கும் இங்கே குடியிருக்க எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து நம்ம நகரத்தார் மக்களுக்கு மட்டுமே உரியத்தான ஃபங்க்ஷன். பிள்ளையார் நோன்பு என்பது வேறு யாருமே கொண்டாடல, நம்ம மட்டும்தான் கொண்டாடுறோம். அதனால தான் நம்ம தனித்து விளங்குகிறோம். அதனால் இது வந்து நான் குறைஞ்சது இங்கே போரூரில் 20 வருஷத்துக்கு மேலே பண்ணுறோம். தனியாக இடம் வாங்கி கட்டி ரெகுலராக இந்த மாதிரி எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம். எல்லாருமா சேர்ந்து ஏற்கனவே மீட்டிங் போட்டு எவ்வளோ பேர் வருவாங்க என்ன ஏதுன்னு எல்லாம் மீட் பண்ணிவிட்டு குறைஞ்சது ஒரு 700 பேர் வருவாங்க. இந்த விசேஷத்துக்கு இலை எடுக்கிறதுக்கு 700 பேர் பிகினிங்கில் 200 பேர் வந்தாங்க. அப்படி டே பை டே கூடிருச்சு. இப்போ கிட்டத்தட்ட இந்த 700 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா போன வருஷமே 690 பேர்கிட்ட வந்தாங்க, இந்த வருஷம் 700 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் அதுக்கு உண்டான ப்ரிப்ரேஷனாக லேடிஸ் எல்லாருமே சேர்ந்து ஜென்ட்ஸு கூட மட எல்லாரும் கோஆப்ரேஷன் இருக்குது. லேடிஸ்னு கிடையாது, ஜென்ட்ஸும் எங்களோட சேர்ந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்களுடைய டிபார்ட்மெண்ட் வர நாங்கள் இருந்து பண்ணிடுவோம், அவங்களும் அவங்க டிசைட் பண்ணி. இப்போ உங்களுடைய டிபார்ட்மெண்ட் என்ன, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள். டிபார்ட்மெண்ட் வந்து கருப்பட்டி பணியாரம், வெள்ளப்பணியாரம், வடை, அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் பண்ணணும் நாங்கள். ஸோ எவ்வளவு அரிசி, கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோ அரிசி போடுவோம், 11 கிலோ கருப்பட்டி, அந்த மாதிரி போட்டு எல்லாம் முதல் நாளே எல்லாம் ப்ரிப்பரேஷனை அரைச்சி கரைச்சி பண்ணி மெசேஜ் கொடுத்துருவோம் வாட்ஸ்அப்பில். லேடிஸ் எல்லாருமே ஒற்றுமையாக எல்லாருமே வந்துடுவாங்க. வந்து ஊத்துறதுக்கு எல்லாத்துக்குமே டைம் படி வந்து எல்லோரும் கோஆப்ரேஷன், நல்ல கோஆப்ரேஷன். அதனால் சிறப்பாக நடந்துக்கிட்டு வரும். ஒவ்வொரு வருடமும் இந்த வருடமும் சிறப்பாக நடக்கும்னு எதிர்பார்க்குறோம், நல்லாயிருக்கும். மகிழ்ச்சி. இப்போ வந்து கருப்பட்டி பணியாரம் ப்ளஸ் வந்து இலைக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் வேறு என்னென்னலாம் செய்கிறீங்க? திரட்டு பால், உளுந்து வடை, வெள்ளப்பணியாரம், தர்சி பொறிகளெல்லாம் ஆக்சுவல் வாங்கி வச்சுருவோம். ஓகே. இந்த இதெல்லாம் வந்து இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் இது எத்தனை நாளாக இந்த வேலைகள் செஞ்சுட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு மீட்டிங் போடுறது ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடியே போட்டிருவோம். இதுக்குன்னே பிரத்யேகமாக ஒரு மீட்டிங்? ஆமாம், பிள்ளையார் நோன்புக்குன்னே ஒரு மீட்டிங் போடுவோம். அதில் வந்து எப்படி என்ன எத்தனை பேர் வருவாங்க எவ்வளவு நம்ம குவான்டிட்டி வேணும்னு டிசைட் பண்ணி ஒரு சிட்டை போட்டு எழுதிடுவோம். சிட்டப்படி வாங்கி வச்சுருவாங்க, நாங்கள் வந்து அதை திருப்பி பண்ணிவிடுவோம். எல்லாருமே முதல் நாளே 2 லேடிஸு சேர்ந்து மாவு அரைக்கணும், அதை மெயின். அதுக்கப்புறம் கருப்பட்டி உடச்சி கருப்பட்டி பாகு சேர்த்துட்டோம்னாக்க அது ஒன்றுதான் பெரிய வேலை. மீதி எல்லாம் எல்லாருமே அதுவும் அந்த ஒரு பக்குவத்தோடு செய்ய வேண்டிய ஒரு, ஆமாம், ரொம்ப ஐதீகத்தோடு பண்ணி கரெக்டாக வந்துடும், நல்லாவும் வந்துடும். மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுது இந்த விழாவிற்காக அந்த கருப்பட்டி பணியாரம் தயாரிப்பது அது தொடர்பாக நமது ஆட்சிமார்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக அதை பல்வேறு விதமான ஊர்களில் இருந்து வந்திருந்தாலும் இங்கு அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையுடன் அந்த நிகழ்வை மிக அழகாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்று மாலை விநாயகர் நோன்பு, பிள்ளையார் நோன்பு, அந்த நிகழ்வையும் நாம் பதிவு செய்வோம். மகிழ்ச்சி. எவ்வளோ பேர் இருக்காங்கிறத இந்த பிள்ளையார் நம்ம வச்சு தான் நம்ம வந்து ரிலேஷன்ஸ் கலெக்ட் பண்ண முடியுது. எல்லாருமே ஒரு ஒற்றுமையாக எத்தனை புள்ளிகள் இருக்குங்கிறது இப்போ கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ புள்ளி இருக்கும் இங்கே போரூரில்? 300 புள்ளிகள் இருக்காங்க போரூரில். போரூரில் எத்தனை புள்ளிங்க இருப்பாங்க? 300 புள்ளிகள் இருக்காங்க. அது போக பேச்சுலர்ஸ் அவங்க இவங்க நாங்கள் மெசேஜ் கொடுத்துருவோம் போரூர். இதில் போரூர் வாய்ஸில் கொடுத்து இதில் கொடுத்துருவோம் மெசேஜ். யார் யார் வர்றாங்களோ யார் வந்தாலும் நம்ம ஆள் நகரத்தார் எல்லாருக்கும் லாஸ்ட் வரை இருந்து 10 பத்திரம் வரை எடுத்து கொடுப்போம். மிக்க மிக்க மகிழ்ச்சி, நன்றி. இப்பொழுது நம்முடன் போரூர் நகரத்தார் தர்ம பரிபாலன சபையின் நிரந்தர அறங்காவலர் சக்தி ராமநாதன் அண்ணன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நம்முடன் இந்த பரிபாலன சபை பற்றி விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள். முதல் முதலாக 1985
நான் இந்த ஏரியாவுக்கு வீடு கட்டி வரும்போது நகரத்தார் நாலு பேர் இங்கே இருந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த கோவிலை நிர்வாகம் பண்ண ஒரு தியாகராஜ ஐயருங்கிறவர் என் வீட்டுக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி நீங்கள் நகரத்தார் பண்ணுங்கன்னு சொன்னார். அப்போ நான் அந்த லோக்கலில் இருந்த நாலு வீட்டுக்கும் போய் கேட்டேன், அவங்க எல்லோரும் சேர்ந்து பண்ணோம். நாங்கள் 1985 தான் அந்த விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணோம். அப்போ அந்த விநாயகர் கோவில் வந்து விநாயகர் மட்டும் இருந்தாலே தவிர ஷெட்டு கிட்டி எதுவுமே கிடையாது. அந்த விநாயகர் சதுர்த்தி அபிஷேகம் நடக்கும்போது மழை பெஞ்சிருச்சு. அப்போ நாங்கள் இங்கே இருந்த அந்த அஞ்சு வீட்டை சேர்ந்தவங்களும் சேர்ந்து அடுத்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ஒரு மண்டபம் கட்டிடணும் கோவிலுக்குன்னு முடிவு பண்ணிட்டோம். அதேபடி எனக்கு ஆதரவாக திரு கணபதி செட்டியார் அறிமுகம், அவங்க வந்து நான் வந்து மதுரா சவுத் இந்தியா கார்பரேஷனில் ஒர்க் பண்ணேன், அவங்க எனக்கு ஜெனரல் மேனேஜராக இருந்தாங்க இந்த படத்தில் இருக்கவங்க. அவங்கக்கிட்ட போய் கேட்டேன், அவங்க சொன்னாங்க என்னுடைய ஃபேமிலி 7 பேருக்கு இடம் இருக்குது, நான் 700 ரூபா தர்றேன், நீ மற்றவர்களை கேட்டு பண்ணுன்னு ஒரு 2000 கலெக்ட் பண்ணி நாங்கள் அந்த விநாயகர் சதுர்த்தியை பண்ணோம். இப்படி படிப்படியாக விநாயகர் சதுர்த்தி பண்ணி வரும்போது ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒரு பலகாரம் சாப்பாடு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி மேலதாளத்தோடு அந்த கோவில் பார்த்த ட்ரஸ்டீஸ் எங்களை கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே போய் அபிஷேகம் பண்ணோம், அடுத்த வருஷம் கும்பாபிஷேகம் பண்ணோம். இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு பிள்ளையார் நோன்பு நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பிள்ளையார் நோன்பு இது வந்து 16வது வருஷம் இந்த மண்டபத்தில், 2006 இந்த மண்டபத்தில் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி 7-8 வருஷம் எல்லா வீடுகள்லையும் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி வீடுகளில் பண்ணுற நேரத்தில் நானும் ராணி சீதைக்காலில் சோமசுந்தரம் ஒருத்தர் மேனேஜராக இருந்தார், அவர் இங்கே வீடு இன்றைக்கி அவர் வந்து வரல, அவர் நானும் இந்த கணபதி செட்டியாருடைய கைடன்ஸில் நாங்கள் கிளம்பி வந்து இந்த இடத்த ஒரு இடம் வாங்குவோம் பார்த்து இந்த இடத்த பார்த்து முடிவு பண்ணி RMR ஷேர்ஸ்னு டி நகரில் இருக்கு, அந்த ராம்நாத் செட்டியார் அவருடைய பையன் மீனாட்சி சுந்தரம் அவங்களுடைய இடம் இது, அவளை போய் பார்த்து நாங்கள் கேட்டோம். அவங்க எங்கள்கிட்ட 3 வருஷமாக இந்த பணத்தை வாங்கிட்டாங்க நகரத்தாருக்காக, கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுத்து இந்த இடத்துல ஒரு மண்டபம் கட்டணுங்கிற ஒரு முடிவுக்கு வரும்போது பக்கத்தில் ஒரு கிரவுண்டை நாங்கள் வாங்கியிருந்த 2வது கிரவுண்டில் ஒரு கிரவுண்டை விற்றுட்டு அதை வச்சு இதை கட்டினோம். 2006 இதை கிரக பிரவேசம் பண்ணோம். அதிலேருந்து ஒவ்வொரு வருஷமும் பிள்ளையார் நோன்பு, விநாயகர் சதுர்த்தி, இந்த நம்முடைய மகர் நோன்பு எல்லாம் பண்ணிக்கிட்டு வரோம். இந்த விநாயகருக்கு அபிஷேகம் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து நகரத்தார் ரொம்ப பேர் இந்த ஏரியாவுக்கு சொந்த வீடு வாங்கி வந்துட்டாங்க. அதில் இப்போ ரொம்ப சிறப்பானது வந்து இது வந்து 21வது வருஷம் பிள்ளையார் நோன்பு. இதுக்கு வந்து நாங்கள் நிரந்தர அலங்காவலர்கள் 3 பேர், நான் ஒன்று, காரைக்குடி செக்காலையை சேர்ந்த சோமசுந்தரம், திரு கணபதி செட்டியார் பையன் அண்ணாமலை, இவங்க 3 பேரும். அதுக்கு நடுவில் முன்னாள் தலைவர் ஒருத்தர் கணபதி செட்டியார் தான் இதுக்கு ஸ்தாபகர் தலைவர், அதுவும் இந்த படத்தில் இருக்காங்க ஆட்சியோட, அவங்க இப்போ இன்றைக்கி இல்லை. அவங்களுடைய ஆதரவு தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இது டெவலப் ஆகி வந்ததுக்கு காரணம். ஆனால் என்ன, நம்ம நகரத்தார் எல்லாரும் நம்மோட கோஆப்ரேட் பண்ணாங்க. லக்ஷ்மி நகரில், சபரி நகரில், பூந்தமல்லி எல்லா இடமும், ஏன் இப்போ இந்த சிவசுப்பிரமணியனுடைய ஃபாதர் நாச்சியப்பன் அவர் கூட எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ரொம்ப சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கு. பிள்ளையார் நோன்புக்கு என்று நம் நகரத்தார்கள் 3 விதமான கதைகளை வழக்கமாக சொல்வது உண்டு. இப்பொழுது அண்ணன் வீரப்பன் அவர்களும் அந்த கதையை இப்போ சொல்கிறார்கள், ஒரு கதை சொல்கிறார்கள். வாழ்க வளமுடன். இந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு அனைவருக்கும் இனிமையான இந்த பிள்ளையார் நோன்பு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, இந்த பிள்ளையார் நோன்பை பற்றி அண்ணன் கூறியது போல பல்வேறு கதைகள் கூறப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. அதாவது நம்முடைய நகரத்தார் மட்டுமே சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு நோன்பு பிள்ளையார் நோன்பு. இதுக்கு நிறைய கதைகள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கதை முக்கியமாக சொல்லப்படுகிறது. எப்படி அப்படின்னா, நம்முடைய முன்னோர்கள் இது எப்போ கொண்டாட ஆரம்பித்தாங்கன்னே தெரியாது, எத்தனையோ நூற்றாண்டுகளாக இது பரம்பரையாக கொண்டாடி வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பிள்ளையார் நோன்பு என்பது. அதாவது நம்முடைய முன்னோர்கள் ஆதி காலத்தில் எங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னா, காவிரி பூம்பட்டினம் பூம்புகாரில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ நம்முடைய தொழில் என்ன அப்படின்னு பார்த்தா, அயல் நாடுகளுக்கு சென்று நம் வாணிகம் செய்வது தான் நம்முடைய தொழில். இப்போ இந்த அது மாதம் மாதம் அவங்க போயினே இருப்பாங்க, போகும்போது கப்பலில் தான் அப்போலாம் போக வேண்டி வரும்.
அப்போ ஒரு முறை கப்பலில் போகும்போது என்னாச்சுன்னா, கார்த்திகை மாதம் அவங்க போகிறாங்க. இந்த கார்த்திகை ஐப்பசியெல்லாம் பார்த்தா அதிகமான புயல் வரக்கூடிய நாட்கள், கடலில் எப்போ புயல் வருதுன்னு தெரியாது. இவங்க கப்பலில் போயிட்டாங்க நம்ம செட்டியார்கள் நகரத்தார்கள், வாணிபத்துக்காக கடலில் போயிட்டுருக்கிறாங்க, கப்பலில் போயின்ட்டுருக்குறாங்க. போகும்போது என்னென்னா, மிகப்பெரிய ஒரு சூறாவளி வந்தாச்சு. இன்றைய காலகட்டத்தில் நமக்கு இப்போ எப்போ புயல் வருது, அந்த புயலுக்கு பேர் வச்சு எல்லாமே சொல்லிடுறாங்க. இப்போ பிள்ளைக்கு பேர் வைக்கிற மாதிரி புயலுக்கு பேர் வச்சு எல்லாமே கொடுத்துட்றாங்க. அப்போ அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது, அவங்க கடலில் இருக்கும்போது தான் அந்த சூறாவளியெல்லாம் அவங்களுக்கே தெரிய வருது. அப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தவிப்பு. என்ன செய்ய முடியும், நடுக்கடலில் அப்போ இந்த செல்ஃபோன் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, ஃபோன் கிடையாது, எந்த விதமான இதுவும் கிடையாது, தொலைத்தொடர்பு சாதனம்லாம் இப்போ நிறைய வந்தாச்சு. அப்போ பிள்ளையாரை முழுமுதற் கடலாக நாம் போற்றி வழிபட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பிள்ளையாரை கும்பிட்டு கார்த்திகை பெரிய கார்த்திகை, திருக்கார்த்திகை, கார்த்திகை மாதம் வரக்கூடிய பெரிய கார்த்திகையிலேருந்து அன்னைக்கு தான் புயல் வர ஆரம்பிக்குது. இவங்க கப்பலில் இருக்கிறாங்க நடுக்கடலில். சரி, என்ன பண்ணுறது அப்படி சொல்லி பிள்ளையாரை வேண்டி, பிள்ளையாரே நாங்கள் எப்படியாவது போய் கரையை சென்று அடைய வேண்டும், எங்களுடைய குழந்தை குட்டிகளை சந்தோஷமாக நாங்கள் பார்க்க வேண்டும், நீ தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பிள்ளையாரை வழிபட்டு ஒவ்வொரு நாளும் அது எத்தனை நாள் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணுறதுக்காக தங்களுடைய வேஷ்டியிலிருந்து ஒவ்வொரு நூலாக எடுத்து அதை திரித்து கையில் வச்சுருக்கிறது. அப்போது என்ன வச்சுருந்தாங்கன்னா, இந்த கொண்டு போன இந்த திணை மாவு கருப்பட்டி இதுகளெல்லாம் சேர்த்து பிள்ளையார் உருவத்தை கொண்டு வரணுமேக்காக பிள்ளையார் பிடித்து வச்சு அந்த பிள்ளையாரை ஒவ்வொன்றா செய்து 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 ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நூலாக எடுத்து அதில் திரியாக ஏற்றி 21 நாள் சரியாக முடியும் போது அந்த சூறாவளி புயல் நின்று இவர்கள் சென்ற கப்பல் ஒரு கரையை போய் அடையுதுங்க. அது என்ன தீவு அதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு, ஏதோ போய் பொழைச்சா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு கரையில் சேர்ந்துட்டாங்க. அதன் பிறகு அங்கே உள்ளவங்களாம் அவங்கள எல்லாம் காப்பாற்றி அதன் பிறகு பிள்ளையாரை வழிபட்டு மீண்டும் இங்கே நகரத்துக்கு வந்து காவிரி பூம்பட்டினம் வந்து இங்கே நடந்ததையெல்லாம் சொன்ன பிறகு, ஆகா பிள்ளையார் நமக்கு சிறப்பாக நம்மை காப்பாற்றி இருக்கின்றார், கரெக்டாக திருக்கார்த்திகையிலேருந்து 21வது நாள் இவங்க பிழைச்சி வந்தது. அப்போ அந்த 21 நாளை கொண்டாடுவதற்காக 21 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நூல், புது வேஷ்டியிலிருந்து நூலை எடுத்து வச்சு 21வது நாள் அதை திரியாக திரித்து நம்முடைய அரிசி மாவு கருப்பட்டி இதெல்லாம் சேர்த்து, கருப்பட்டி மாவை சேர்த்து அதை பணியாரமாக ஊற்றுறாங்க. அதை பிள்ளையாராக பிடித்து அதில் இலை ஏற்றி அனைவருக்கும் கொடுத்து அதை கொண்டாடி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இது நம்முடைய பரம்பரையாக வந்து கொண்டிருப்பது. பஞ்சபூதங்களினுடைய தத்துவம் தான் ஐங்கரன் என்று சொல்வது, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம். அந்த தத்துவத்தை உணர்த்துவதற்காகவும் இந்த பிள்ளையார் நோன்பு நம்மால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அனைவரும் பிள்ளையார் நோன்பை கொண்டாடுவோம், பிள்ளையாரினுடைய அருளை பெற்று வாழ்வாங்க வாழ்வோம். வாய்ப்புக்கு நன்றி, வாழ்க வளமுடன். நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணை தொலைக்காட்சி சர்வ நன்றி, வணக்கம். வா வா கஜமுகனி வா, வரமருள வா வா கஜமுகனி வா, வா கஜமுகனி வா, வரமருள வா வா கஜமுகனி வா. ஒத்தை கொம்பொடித்து சுவாமியே ஓமெனும் பிரணவம் தந்தாய், வசாத நதியாக சுவாமியே வந்தமையாதரிப்பாய். வாவா கஜமுகனே வா, வரமருள வாவா கஜமுகனே வா. சக்தியின் மகனானாய் சுவாமியே, சண்முகன் அண்ணனானாய், சிவனுக்கு மகனானாய், எங்கள் சிறப்புக்கு நீயானாய். வாவா கஜமுகனே வா, வரமருள வாவா கஜமுகனே வா. ஆத்தங்கரையினிலும் சுவாமியே அரசமரத்தினிலும், ஊரணி கரையினிலும் இருந்து உழ்வினை தீர்ப்பவனே. வாவா கஜமுகனே வா, வரமருள வாவா கஜமுகனே வா. வயிற்றோனே சுவாமியே பெருச்சாடி வாகனே, முளப்பரம் பொருளே சுவாமியே முஷிக வாகனே. வாவா கஜமுகனே வா, வரமருள வாவா கஜமுகனே வா. அப்பம் பொறிகடலை அதனோடு அவளும் படைத்து வைத்தே ஒப்பில்லா மோதகமும். அனைவருக்கும் வணக்கம்.
வணக்கம். நான் சி அர்ச்சனா. வேறு எந்த சமூகத்திலும் கடைபிடிக்கப்படாத இந்த பிள்ளையார் நோன்பு நம் நகரத்தார் சமூகத்தில் மட்டும் கடைபிடிக்கப்படுகின்றது. இதைப்போல் நாம் பிள்ளைகள் அனைவரும் இதை பின்பற்றி வாழ்வோமாக. நன்றி. இந்த பிள்ளையார் நோம்பு ஃபங்க்ஷன் என்னதான் அவங்கவுங்க வீட்டில் தனியாக பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு கேதரிங்கில் எல்லாருமா பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ தான் வந்து எல்லாருக்கும் எல்லோரும் அறிமுகம் ஆகும். அதை நம்ம பிள்ளைங்க இந்த காலத்தில் யாருக்குமே நம்மளோட செட்டு வீட்டு பழக்க வழக்கங்கள் தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி நாலு பேரை பார்த்து நாலு ஃபங்க்ஷன் கொண்டாடும் போது நம்மளோட கல்ச்சரை மென்மேலும் நல்லா சிறப்பாக எடுத்துகிட்டு போகலாம். இப்பொழுது மாலை நேரம், பிள்ளையார் நோன்பு இலை எடுக்கிற வைபவம். இப்பொழுது நமது சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் தேவகோட்டை வன அண்ணாமலை செட்டியார் நம்முடன் இருக்கிறார்கள். அவர்கள் வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். விழா சிறப்புடைய எல்லாம் உள்ள இறைவன் கணபதி அருளால் நல்ல விதமாக நடக்க வேண்டும். இப்பொழுது நம்முடைய இந்த போரூர் சங்கத்தினுடைய முன்னாள் செயலாளர் வேந்தன்பட்டி அண்ணாமலை செட்டியார் அவர்கள் நம்முடன் இருக்கிறார்கள். அவர்கள் நமது அன்பர்களுக்காக இந்த சங்கம் தொடங்குவதற்காக நமது கணபதி செட்டியார் அவர்கள் எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து அவர்கள் வீட்டிலும் அவர்கள் மகன் அண்ணாமலை செட்டியார் வீட்டிலும் ஒவ்வொரு வாரமும் மீட்டிங் நடத்தி அதை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து பெரிய லெவலில் வந்து கணவதி செட்டியார் கடைசி வரைக்கும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து உதவி செய்தார்கள். இந்த நகர சங்கத்து மெம்பர்கள் அனைவரும் சிறு சிறிதாக சேர்ந்து இன்று பெரிய லெவலில் வளர்ந்து நமக்கென்று ஒரு கட்டணமும் ஏற்படுத்தி கொண்டோம். அதனால் அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி. அதன் பிறகு இப்பொழுது முன்னாள் செயலாளர் கண்டனூர் கணேசன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த பிள்ளையார் நோன்பிற்கு வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழா சிறப்புடைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். முன்னாள் செயலாளர் நிரந்தர அறங்காவலர் அரிமளம் அண்ணாமலை அவர்கள் நம்முடன் இருக்கிறார்கள். அண்ணன் அவர்கள் இப்பொழுது நாட்டுக்கோட்டை நகரத்தார டிவி அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். பிள்ளையார் நோன்பு வாழ்த்துக்கள். இந்த சங்கம் 21 வருஷத்துக்கு முன்னால் என்னுடைய தந்தையார் கணபதியார் மூலம் தொடங்கப்பட்டது. பின்னால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இப்போ ஒரு பெரிய நிலையில் பெரிய கட்டிடம் கட்டி உருவாக்கியுள்ளோம். இப்போ கிட்டத்தட்ட பிள்ளையார் நோன்புக்கு ஒரு 400 பேருக்கு மேல் இங்கே கூடுவார்கள். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இப்பொழுது நடப்பு தலைவராக இருக்கக்கூடியவர்கள் புதுவையிலை சேர்ந்த வி ஆர் அருணாசலம் செட்டியார் அவர்கள் இப்பொழுது நடப்பு தலைவர். அவர்கள் இந்த வைபவத்தில் இப்பொழுது கலந்து கொள்ளவில்லை. இப்பொழுது நடப்பு செயலாளர் நம்முடன் இருக்கிறார்கள். கண்டனூர் ராமநாதன் அவர்கள் இப்பொழுது நம்முடன் இருக்கிறார்கள். அவர்கள் நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி நேயர்களுக்காக வணக்கம். அனைவருக்கும் நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சங்கம் சிறப்பாக செயல்பட்டு 21 வருடங்களாகிறது. இப்பொழுது இப்பொழுது நமது ஊரில் நடைபெறுமானால் காரைக்குடியாக இருந்தால் காரைக்குடி மக்கள் மட்டுமே வருவார்கள், கண்டனூராக இருந்தால் கண்டனூர் வருவார்கள். ஆனால் இந்த சென்னையில் நடப்பதால் எல்லா ஊர் நகரத்தார்களும் இங்கே இருக்கிறார்கள். நாங்கள் அனைவரும் ஒரே பங்காளி வீடுகளில் ஐயாக்கள் வீடு போல் எல்லோரும் கூடி இந்த இதை திருவிழா போல் நடத்துகிறோம். இன்னொன்று, நிறைய சங்கங்கள் சென்னையில் இருக்கின்றன. பல வருஷங்களாக 40 வருடங்களாக இருக்கக்கூடிய சங்கங்கள் கூட சொந்தமாக கட்டணங்கள் இல்லாமல் ஒரு வருடம் ஒரு கல்யாண மண்டபத்தில் சென்று அதை நடத்துகிறார்கள். ஆனால் 20 வருடம் ஆனாலும் இந்த சங்கத்தில் முனைப்பாக செயல்பட்டு பெரியவர்களாலும் தனியாக கட்டடம் கட்டியே 16 வருடங்கள் ஆகிவிட்டது. சிறப்பாக நடைபெற்று வருகிறது. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்பொழுது நடப்பு துணை செயலாளர் வீரப்பன் அவர்கள் நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்காக இவர்கள் காலையில் ஒரு பிள்ளையார் கதை சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இப்பொழுது வாழ்க வளமுடன். நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களும். சிறப்பாக நம்முடைய போரூர் நகரத்தார் பரிபாலன சபையிலே தற்பொழுது பிள்ளையார் நோன்பு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதுபோல் சென்னையிலே கிட்டத்தட்ட 35 நகரத்தார் சங்கங்கள் இருந்து செயல்பட்டு வருகின்றன. அதில் இந்த போரூர் நகரத்தாரும் அனைத்து ஊர் நகரத்தார்களும் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிமையான பிள்ளையார் நோன்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன். இப்பொழுது நம்முடன் நிரந்தர அறங்காவலர் சக்தி ராமநாதன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் பேசும்பொழுது நம்முடைய முன்னாள் செயலாளர் திரு சோமசுந்தரம் வந்து தற்போது இல்லை. அவரும் நம்முடன் இந்த மண்டபம் ஏற்பாடு செய்து கட்டித்தருவதற்கு மிகவும் உதவியாக இருந்தார்கள். அதே போல
முன்னாள் செயலாளர் திரு ராவண்மண முத்தையா கடியாபட்டி, அவரும் தற்சமயம் ஊரில் இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, முன்னாள் பொருளாளர் திரு ஆர் எம் திருநாவுக்கரசு ராயவரம், அவரும் நம்மிடத்தில் இல்லை. அடுத்ததாக இருந்த பொருளாளர் திரு எஸ்பி கண்ணப்பன், அவர்களும் நம்மிடத்தில் இல்லை. இங்கே இல்லை, நேபத்தாபட்டி இங்கே இல்லை. தற்சமயம் முன்னாள் பொருளாளர் என்கின்ற முறையிலும், நிரந்தர அரங்காவர்கள் என்ற முறையிலும் திரு கணபு செட்டியாருக்கு கீழ் பணிபுரிந்து 42 ஆண்டுகள் பணிபுரிந்து இந்த நகரத்தார் சங்கம், நகரத்தார் மண்டபம் உருவாவதற்கு துணையாக இருந்த சக்தி ராமநாதன் காரைக்குடியைச் சேர்ந்தவன் நான் தான். அதை சொல்லிக்கொள்ளும்போது நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகிறேன், ஒரே ஒரு உதாரணம். சக்தி நகர் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் நம்முடைய நகரத்தார்களால் தான் மிகவும் நன்றாக பராமரிக்கப்பட்டு வந்தது. முதல் கும்பாபிஷேகத்தில் திரு காய் செட்டியார் அவர்கள், பள்ளத்தூர் காய் செட்டியார் அவர்கள் இந்தியன் பேங்க் கிண்டியில் இருந்து நிறைய பண உதவிகள் வசூல் செய்து கும்பாபிஷேகத்திற்கு உதவி செய்தார்கள். இரண்டாவது கும்பாபிஷேகம் நடந்தபோது அந்த விநாயகர் கோவிலில் மண்டபம் கிடையாது, விநாயகர் மட்டும் இருந்தார். சந்தோஷமாக தான் நவகிரகங்கள் தான் இருந்தது. இந்த சமயத்தில் அப்பொழுது அந்த விநாயகருக்கு வயிற்றில் ஒரு சிறிய பின்னம் இருப்பதால் அந்த விநாயகர் விக்கிரகத்தை மாற்றலாமா என்று பெரியவர் சங்கராச்சாரியாரை சந்திப்பதற்காக 9 பேர் இங்கிருந்து காஞ்சிபுரம் சென்றார்கள். அந்த 9 பேரில் நானும் ஒருவன். இந்த 9 பேரும் அந்த பெரியவர் சங்கராச்சாரியாரை சந்தித்து இந்த விநாயகருடைய பின்னத்தை பற்றி கேட்டு இந்த விக்கிரகத்தை மாற்றலாமா என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த சங்கராச்சாரியரை போய் பார்த்தவர்களில் நாங்கள் 4 பேர் இல்லை, 5 பேர் பிராமணர்கள் மட்டும் அவரை போய் சந்தித்தார்கள். அந்த சமயத்தில் பெரியவர் சங்கராச்சாரியார் விநாயகருக்கு இருக்கக்கூடிய பின்னம் தான் சக்தி, இது வந்து ஜெயந்திரர் வந்து பண்ணி வைத்த கும்பாபிஷேகம், சக்தி நகரில் பக்த கணபதி மிகவும் சக்தியாக இருக்கிறார், பின்னத்திற்காக கவலைப்பட வேண்டாம், விக்கிரகம் மாற்ற வேண்டாம், மருந்து கொடுத்து அனுப்புகிறோம் காஞ்சிபுரத்திலிருந்து, புனர் கும்பாபிஷேகம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். சொன்னபொழுது இந்த பிராமணர்கள் 5 பேரும் சேர்ந்து யாரை வைத்து இந்த கும்பாபிஷேகம் செய்வது என்று கேட்டார்கள். அதாவது அந்த பிராமணர்கள் கேட்டதனுடைய முறை என்னவென்றால், எந்த சிவாச்சாரியாரை வைத்து கும்பாபிஷேகம் செய்வது என்பதுதான் அவருடைய உள்ளர்த்தம். ஆனால் அந்த பெரியவர் சங்கராச்சாரியார் அந்த ஊரில் நகரத்தார் இல்லையா என்று ஒரு கேள்வி கேட்டார் இந்த 5 பேரிடமும். அந்த 5 பேரில் தியாகராஜயர் என்பவர் மிகவும் தன்மையானவர், அவர் உடனே இருக்கிறார்கள், அதில் 4 பேர் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். சொன்னவுடன் அந்த பெரியவர் சங்கராச்சாரியார் அந்த 4 பேரையும் உள்ளே அழையுங்கள் என்று அழைப்பு விடுத்தார். நாங்கள் 4 பேரும் போய் அவரை நமஸ்காரம் பண்ணும்பொழுது அவர் எங்கள் 4 பேர் தலையிலும் கை வைத்து நீங்கள் பண்ணுங்கள் இந்த புனர் கும்பாபிஷேகத்தை என்று ஆசீர்வாதம் செய்தார். அதன் பிறகு நாங்கள் அங்கிருந்து கிளம்பி வந்து சக்தி நகரில் ஊர்க்கூட்டம் போட்டு பேசும்பொழுது இந்த 9 பேர் கமிட்டியிருந்து 18 என்று சொல்லிவிட்டார்கள். அந்த கும்பாபிஷேகத்திற்கு நம்முடைய இருந்த நகரத்தார் ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க. அந்த 10 பேர் நிறைய பணங்காசு கொடுத்து திரு கணபதி செட்டியாருடைய அறிவுரையின் பேரில் ஷெட்டு போட்டு கும்பாபிஷேகம் பண்ணிடும். அதன் பிறகு நடந்த பெரிய கும்பாபிஷேகம், கோவில் கட்டி முத்தையாஸ்தபதி வந்து கும்பாபிஷேகம் பண்ணும்போது நம்முடைய நேமத்தாம்பட்டியைச் சேர்ந்த நகரத்தார் கிருஷ்ணன், பள்ளத்தூரைச் சேர்ந்த நகரத்தார் திரு சொக்கலிங்கம், அவர்கள் இருவரும் இருந்து அந்த கும்பாபிஷேகம் செய்தார்கள். அப்பொழுது அதன் பிறகு 4வது கும்பாபிஷேகம் 2019 நடந்தது. 2007 நடந்த கும்பாபிஷேகத்திலும் நம்முடைய நகரத்தார் இருவர் பங்கேற்றிருந்தார்கள். அப்போது நகரத்தார் அதிகமாக வந்துவிட்டார்கள், அவர்களும் நிறைய பண உதவி செய்தார்கள். 2019 கும்பாபிஷேகம் ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது ஊர் மக்கள் சேர்ந்து சக்தி ராமனான என்னை தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள். என்னுடைய தலைமையில் பள்ளத்தூர் அழகப்பன் என்பவர் என்னோடு கூட இருந்தார், மற்ற 7 பேர் இருந்தார்கள் உறுப்பினர்கள். நாங்கள் அனைவரும் சேர்ந்து மிகவும் சிறப்பாக அந்த கும்பாபிஷேகத்தை 2019 நடத்தி முடித்தோம். ஆக நகரத்தார்கள் இந்த சக்திகாரர்கள் வந்து
நிறைய பேர் இருந்து நிறைய நல்ல காரியங்கள் செய்து வருகிறார்கள். அத்துடைய நகரத்தார்களுடைய உதவியில் தான் இந்த விநாயகர் சதுர்த்தி, பிள்ளையார் நோன்பு, மண்டபம் கட்டியது எல்லாம் அனைவருடைய ஒத்துழைப்பின் கீழ் நன்றாக நடந்தது என்பதை மிகவும் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒரு அறங்காவலர் பள்ளத்துறை சேர்ந்த முத்தையாண்ணன் இருக்கிறார்கள். துணை பொருளாளர் சரவணன், தேவகோட்டை சேர்ந்தவர்கள், அவர்களும் இந்த விழாவில் வந்து சிறப்பித்திருக்கிறார்கள். ஆனந்தம் ஆனந்தம் சுவாமியே, ஆனந்தம் ஆனந்தம் அதரிப்பாய் சுவாமி, எங்களை அதரிப்பாய் சுவாமி, வாவா கஜம் முகனிவா பரமருள்ள, வாவா கஜம் முகனிவா, வாவா கஜம் முகனிவா பரமருள்ள, வாவா கஜம் முகனிவா. ஆனைமுக விநாயகனே, ஆறுமுகன் சகோதரனே, ஆனைமுக விநாயகனே, ஆறுமுகன் சகோதரனே, பிள்ளையார்பட்டி கணபதியே, பிழைகள் பொறுக்கும் குணநிதியே, அடியவர் அழைத்தால் வந்திடுவாய், அமைதியை அவர்க்கு தந்திடுவாய். ஆனைமுக விநாயகனே, ஆறுமுகம் சகோதரனே. காலத்தை மாற்றிடும் கற்பகமே, கவலைகள் தீர்த்திடும் கஜமுகனே, காலத்தை மாற்றிடும் கற்பகமே, கவலைகள் தீர்த்திடும் கஜமுகனே, கண்களில் பெருகுது நீரூற்று, உன் கருணையினால் அதை நீ மாற்று. ஆனைமுக விநாயகனே, ஆறுமுகம் சகோதரனே. சங்கரன் மகனே கணபதி, சங்கடம் தீர்க்கும் விநாயகனே, சங்கரன் மகனே கணபதி, சங்கடம் தீர்க்கும் விநாயகனே, சந்ததமெல்லாம் உன்னை தொழுவோம், நல்ல சந்ததியை நீ தந்திடுவாய். ஆனைமுக விநாயகனே, ஆறுமுகம் சகோதரனே. குளத்தின் கரையினில் வீற்றிருப்பாய், கோபுர வாசலில் கொலுவிருப்பாய், குளத்தின் கரையினில் வீற்றிருப்பாய், கோபுர வாசலில் கொலுவிருப்பாய், குன்றாத வளத்தினை தந்திடுவாய், என் குறைகளை நீக்கி வாழ்வழிப்பாய். ஆனைமுக விநாயகனே, ஆறுமுகம் சகோதரனே. பன்றினில் ஆடும் ஈசனுக்கு மகனா